Hi friends, welcome to Lost Medicine. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டயலைசிஸ்னா என்ன, எதுக்காக நம்ம டயலைசிஸ் பண்ணுறோம், நம்ம கிட்னியை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அதுக்காக என்னென்ன உணவெல்லாம் சாப்பிடணும், என்னென்ன உணவெல்லாம் தவிர்க்கணுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டயாலைசஸ்னால் என்னென்னா, கிட்னி வேலை செய்யாத பேஷண்ட்டுக்கு கிட்னி செய்கிற வேலையை ஒரு மிஷின் மூலமாக ப்ரொவைட் பண்ணுறது தான் டயாலைசஸ். அதுதான் சுத்திகரிப்புன்னு அர்த்தம். இப்போது டயாலைசஸ் யாருக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி வேலை செய்யாதவங்களுக்கு தான் இந்த டயாலைசஸ்ன்றது பண்ணணும். நார்மலாக கிட்னி ஒர்க் ஆகிறவங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம உடம்பில் இருக்க தேவையில்லாத கழிவுப் பொருட்கள், நம்ம அதிகமாக எடுத்துக்கிற தண்ணீர், இந்த உப்பு, இது எல்லாமே கிட்னி வழியாக நம்ம யூரின் மூலமாக வெளியேற்றும். இப்போ கிட்னி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கிட்னி சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கிட்னி சரியாக ஃபங்க்ஷன் ஆகாதனால யூரின் நல்லா போனாலும் நம்ம உடம்பில் இருக்க இந்த உப்பு, இந்த நச்சுத்தன்மை, இதெல்லாம் வெளியேறாமல் நம்ம ரத்தத்திலேயே தங்கி நம்ம ரத்தத்தில் கலந்து அதோட லெவல் வந்து அதிகரிச்சதுன்னா நமக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும். நம்ம உடம்பில் இருக்க இந்த நச்சு பொருட்கள் வெளியேறாமல் நம்ம ரத்தத்தில் தங்கி வர பாதிப்புகள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று, மூச்சு விட சிரமமாக இருக்கும், மூச்சு வாங்குதல் இருக்கும், சாப்பிட முடியாது, கை கால் வீங்கி போவது, இது எல்லாமே ஏற்படும். இப்போ கிட்னி எப்படி சரியாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது பார்த்துட்டோம். கிட்னி சரியாக ஃபங்க்ஷன் ஆகாதனால அதில் ஏற்படுற பாதிப்பு, அதோடய விளைவுகளை எப்படி சரி பண்ணணுன்றது நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் டயாலிசிஸ் பண்ணணும். டயாலிசிஸ் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஈமோ டயாலிசிஸ், இன்னொன்று வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ். ஈமோ டயாலிசிஸ்னால் ரத்த சுத்திகரிப்பு. ரத்த சுத்திகரிப்புனா நம்ம உடம்பில் இருக்க இந்த கெட்ட ரத்தத்தை வெளியெடுத்து சுத்தப்படுத்தி திரும்ப செலுத்துவது தான் இந்த ஈமோ டயாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். ரத்த சுத்திகரிப்பு இது மெயினாக ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம உடம்பில் இருக்க இந்த கெட்ட ரத்தத்தை எடுத்து ஆர்டிஃபிஷியல் கிட்னின்ற இந்த மெத்தடில் பண்ண போகிறோம். ஆர்டிஃபிஷியல் கிட்னி மெத்தடுன்றது நம்ம நார்மல் கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி தான் இதுவும் பண்ணும். நம்ம உடம்பில் இருக்க ரத்தத்தை எடுத்து அதில் இருக்க உப்பையும் நச்சுத்தன்மையும் எடுத்து சுத்தப்படுத்தி வெளியேற்றும். இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு நம்ம ரத்தத்தை வெளியெடுக்கிறதுக்காக ஒரு பழுப்பு மாதிரியோ இல்லைன்னா நம்ம கையில் ஒரு சர்ஜரி மாதிரியோ பண்ணி ஊசியை உள்ளே செலுத்தி அதில் இருந்து ரத்தத்தை வெளியெடுத்து சுத்தப்படுத்தி திரும்ப ரத்தத்தை வந்து நம்ம உள்ளே செலுத்தணும். ஒரு மிஷின் மூலமாக இதில் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் இது. ரெனல் ஃபெயிலியர் பேஷண்ட் வந்துட்டு ஒரு டைம் டயாலிசிஸ் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. கண்டினியூஸாக டயாலிசிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம கிட்னி வந்து நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆகும். ஒரு டைம் பண்ணிவிட்டு விட்டுட்டோன்னா நம்ம நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆகாது கிட்னி. ஸோ அதனால் கண்டினியூஸாக டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நார்மல் ஃபங்க்ஷனிங் லெவலுக்கு கிட்னி வர வரைக்கும். டயாலிசிஸில் ஃபஸ்ட்டு மெத்தட் ஈமோ டயாலிசிஸ், அது எப்படி பண்ணணுன்றது நம்ம பார்த்துட்டோம். இப்போது அதில் செகண்ட் மெத்தட் பெரிட்டோனியல் டயாலிசிஸ், அது எப்படி பண்ணணுன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். பெரிட்டோனியல் டயாலிசிஸ் இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு எந்த மிஷினோ தேவையில்லை. நம்ம வயிற்றுலேயே பெரிட்டோனியல் மெம்பரைன் ஒன்று ப்ரெசன்ட் ஆகிருக்கு. அதில் ஒரு டியூப் மாதிரி உள்ளே செலுத்தி தண்ணி விட்டு நம்ம வயிற்றில் இருக்க நச்சுத்தன்மையை இது ஈஸியாக வெளியிடலாம். இதில் இருக்க மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, இது நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணணும்னு அவசியமே இல்லை, நமக்கு நம்மளே வீட்லேயே இதை பண்ணிக்கலாம். டயாலிசிஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா, கிட்னியில் பிளட் சப்ளை கம்மியாச்சுன்னா பெரிரீனல் காசஸ்ன்னு சொல்கிறாங்க. கிட்னியோட ஃபங்க்ஷன் அப்நார்மலாக இருந்ததுன்னா ரீனல் காசஸ்ன்னு சொல்கிறாங்க. கிட்னி கலெக்டிங் சிஸ்டம்னால மாசு காரணத்தினாலவோ சரியாக வேலை செய்யாதனாலவோ குறைபாடுனாலவோ இது போஸ்டரீனல் காசஸ்ன்னு சொல்கிறாங்க. ரீனல் ஃபெயிலியர் கான்ஜென்டனால ஃப்ளூயிடும் எலக்ட்ரோலைட்டும் ஒன்று சேர்கிறதுனால டாக்ஸிக் மெட்டாபாலிக் வேஸ்ட்டு வந்துட்டு ஒன்றாகும். CO2, வாட்டர், பாஸ்பேட் அந்த மாதிரி ஒன்று சேர்கிறதுனாலவும் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமியானாலவும் ஆகலாம், கிட்னி ப்ரொடியூஸ் பண்ணுற RBC கம்மியாகிறதுனாலவும் இதெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா இது வந்து டெத்துக்கு தான் போய் முடியும். மேனேஜ்மெண்ட், கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ரெண்டு மெத்தடில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஒன்று டயாலிசிஸ், இன்னொன்று ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன். டயாலிசிஸ்ன்றது ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று ஈமோ டயாலிசிஸும், இன்னொன்று வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ்லையும் பண்ணலாம். ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா கிட்னியை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது. ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் யார் யாருக்கெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ரீனல் ஃபெயிலியர் யாருக்கு ரொம்ப நாளாகவே இருக்கோ அவங்களுக்கு இந்த மெத்தட் பண்ணலாம்.
ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு மேட்சிங்கான டோனார் கிடைச்சா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். அவங்களோட ஆர்கன் வந்து அக்செப்டபிளாக இருந்தாலும் ரீனல் ஃபங்க்ஷன் வந்து ரீஸ்டோர் ஆகும். காமன் காம்ப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் வேலை செய்யாதுன்ற நிலைமையில் ரிஜெக்ஷன் பண்ணலாம். இம்யூனோ கம்ப்ரன்ஸ் வந்து நோய் எதிர்ப்பு தடுப்புனால வந்துட்டு இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். நம்ம கிட்னி ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்னென்ன ஃபுட் சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர், ப்ளூபெரிஸ், ரெட் கிரேப்ஸ், ஒயிட் எக்ஸ், பக்வீட், ஒலிவ் ஆயில், சீப்ராஸ் அண்ட் கார்லிக், இந்தந்த ஃபுட்லாம் சாப்பிட்டிங்கன்னா நம்ம கிட்னியை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். என்னென்ன உணவுகள் நம்ம தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, டார்க் கலர் சோடா, பனானா, டைரி, ப்ரௌன் ரைஸ், அவகிரடோஸ், கேனட் ஃபுட், ஹோல் வீட் பிரெட், ஆரஞ்சு அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ், இதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டிய பொருட்கள். வீட்டில் செய்யப்படுற உணவு பார்த்திங்கன்னா, ஹெர்பல் ஜூஸ், பாஸ்லி ஜூஸ், டால்மியான், ஆப்பிள் செடிகள் வினிகர் வித் அனி, ஹலோவேரா, கேண்டிபெரி ஜூஸ், இன்க்ரீசஸ் வாட்டர் இன்டேக். இந்த ஃபுட்டெல்லாம் நம்ம வீட்டிலையே பயன்படுத்தி சாப்பிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.